ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நியூ இயர் செலிப்ரேட் பண்ண செம்ம எக்ஸைட்டடாக இருக்கும்ல. 2020 முடிய போகுது, அப்பா முடிஞ்சால் போதும்னு எல்லாருக்கும் இருக்குது. 2020 ஆரம்பிக்க போகுது. இந்த புது வருஷம் நிறைய பேருக்கு எடை குறைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கோல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கோலோட போன வருஷம் ஆரம்பித்தவங்க இந்த டிசம்பர் சூப்பராக எடை குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 kg அவங்க குறைச்சிருக்காங்க. அவங்களோட வெயிட் லாஸ் ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க நம்மளோட இன்றைக்கி வீடியோ காலில் வந்து ஜாயின் ஆகி அவங்களோட டயட் என்ன, ஒர்க் அவுட் என்ன பண்ணாங்க, இதில் ஏதாவது சீக்ரெட் இருக்கா, இதெல்லாம் அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் பூர்ணிமா. ஹாய் நீலா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப தேங்க்யூ கால். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் பயங்கர கோவிட்ல வந்து ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருப்பாங்க. நீங்க வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்க, அதுல வீடியோ கால்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ண வந்திருக்கீங்க. எஸ், எனக்கு எதனோ தெரியல, கொரோனாவால வெயிட் லாஸ் பண்ணனா இல்ல நானே பண்ணனா எனக்கே தெரியல. இல்ல, உங்களுக்கு கொரோனா வந்ததா என்ன? இருக்கீங்க? இப்ப 63 இருக்கேன். சூப்பர். சோ டிசம்பர் 2019ல 93 kg இருந்தாங்க, இப்போ வந்து டிசம்பர் 2020ல 63 kg. வாவ், 30 kg லாஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா, செம்ம செம்ம. எல்லாரும் வந்து இந்த வெயிட் லாஸ் சென்டர் போனேன், அந்த வெயிட் லாஸ் சென்டர் போனேன்னுவாங்க. நீங்க என்ன பண்ணீங்க இந்த 30 kg குறைக்க? உங்களோட வீடியோஸ் முதல்ல ஒரு மோட்டிவேட்டிங்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் மார்னிங் வாக்கிங் முடிச்சோனே உங்க வீடியோ தான் வந்துருது. என்னவோ தெரியல, அது உங்களுக்கு பார்த்தா மட்டும்தான் அது ஒரு பூஸ்ட் கொடுக்குது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நீங்க நான் சொல்லி எங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வெயிட் லாஸ் பண்ணாங்க, அவங்க ஒரு 10 kg பண்ணாங்க. ஓ பரவாயில்ல, உங்க வீடியோ இருக்கீங்க. ஆமா, உங்க வீடியோ ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன கேக்குறவங்களா உங்க வீடியோ தான் நான் சஜஸ்ட் பண்றது, உங்க லிங்க் அனுப்புறது. சூப்பர், தேங்க்யூ. அது மாதிரி இதை மாதிரி இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க, இத மாதிரி பண்ணுங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. சரி, உங்களுக்கு 30 kg லாஸ் ஆச்சு இல்லையா, அது எப்படி மந்த்லி எவ்வளவு, ஒரு கிராஜுவலா எவ்வளவு குறைஞ்சது சொல்லுங்க பாப்போம். ஆவரேஜா ஒரு ஃபர்ஸ்ட் ஜனவரியில பாத்தீங்கன்னா ஒரு 4 kg குறைஞ்சது. அனுப்பணும். அவங்க செப்டம்பர் எனக்கு வெயிட் மிஷின் வாங்கி கொடுத்தாங்க. ஓகே, சோ அதனால அவங்க வந்து கேட்பாங்க இது மாதிரி, நீ குறைச்சாலும் குறைக்கணுமா பரவாயில்ல, எனக்கு நீ வெயிட் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்க உங்களை மானிட்டர் பண்ணிட்டே இருந்தாங்க, வெயிட் குறையுதா குறையுதா. ஆமா ஆமா, அப்படியேதான் இருந்தது. அது செப்டம்பர் டு டிசம்பர் ஒரு 2 kg நான் ஒரு குறைச்சேன். 95ல இருந்து 93 வந்தேன் வெயிட் மிஷின் வாங்கிட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு அது எப்படி குறைக்கணும்னு தெரியல. அந்த டிசம்பர்ல இருந்து உங்க வீடியோ பார்த்து அப்புறம் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணேன். ஈவினிங் 5ல இருந்து மறுநாள் மார்னிங் 9 வரைக்கும் நாட்டு சக்கரை போட்டு குடிப்பேன், அது இல்ல ஜீரா வாட்டர்.
வாக்கிங் போயிட்டு கரெக்டா 1.5 hours வாக்கிங் போவேன் மார்னிங். அப்புறம் ஜீரா வாட்டரு, முன்னாடி ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் கொடுத்துடுவேன் கொஞ்சம் வார்மா. ஃபுல்லா இந்த டிசம்பர்ல இந்த டிசம்பர் வரைக்கும் ஃபுல்லாவே ஹாட் வாட்டர் தான். ஓகே, ஹாட் வாட்டர் தான் குடிச்சிருக்கீங்க. ஹாட் வாட்டர்னா கொதிக்கல, வார்மா குடிப்பீங்க கரெக்ட்டா? கொதிக்கல, நம்ம குடிக்கிற மாதிரி அது மாதிரி குடிச்சி. அடுத்து மார்னிங் 9:00 மேல என்ன, நம்ம தோசை, பச்சை பயிறு தோசை, ராகி கஞ்சி, ராகி தோசை, அத மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இது. அப்புறம் சாம்பார் அவையிலேயே பொங்கல் பண்ண ஆரம்பிச்சோம். அது மாதிரி டிஃபரெண்டா நம்மளே ட்ரை பண்ணி அத. ஓகே, சோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சொல்றீங்க? கஞ்சி, ராகி கஞ்சி மாதிரி போட்டு குடிப்போம். அப்படின்னா சாம்பார் அவையும் கஞ்சி போடுவோம். அப்படின்னா மில்லட் தோசை எல்லாமே கலந்து ஒரு தோசை ரெடி பண்ணுவோம். அப்புறம் பச்சைப்பயிறு, பச்சைப்பயிறு கொஞ்சம் இட்லி அரிசி, அந்த ஜிஞ்சர், பச்சை மிளகாய் அதெல்லாம் கொஞ்சம் போட்டு அது அது மாதிரி டிஃப்ரெண்டா நம்மளுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கிறது. சோ ராகி கஞ்சி இல்லனா பச்சை பயிறு தோசை அந்த மாதிரி. தோசை அந்த மாதிரி, மில்லட் தோசை, மில்லட் தோசை. ஓகே, மில்லட்னா கம்பு இந்த மாதிரிங்களா? பொங்கல், ஆமா அதுதான். அந்த வரகு திணை சொல்வாங்கல அதெல்லாம் கலந்து ஒரு தோசை மாதிரி, கார சட்னி அத மாதிரி பண்ணிடுவோம். ஓகே ஓகே. சோ எத்தனை தோசை சாப்பிடுவீங்க தோசைனா? நான் ஸ்டார்டிங்ல 4 தோசை சாப்பிட்டேன் போன வருஷம். தண்ணி குடிச்சிடுவேன் மத்தபடி எதுவுமே. பிளாக் காஃபி, எனக்கு ஒரு காஃபி அடிக்டா, நானு பிளாக் காஃபி குடிச்சு அதை தீர்த்துக்கிட்டேன். நாட்டு சக்கரை போட்டு பால் இல்லாம காஃபி. ஆமா, அந்த டிகாஷன் பிளாக் காஃபி தான், அந்த டிகாஷன் மாதிரி குடிக்கிறேன். சக்கரை போட்டு குடிப்பேன், நாட்டு சக்கரை. ஆமா, நாட்டு சக்கரை போட்டு குடிப்பேன். அப்புறம் மிட் மார்னிங் ஃப்ரூட்ஸ், அப்படின்னா பர்ஃபி, நீங்க சொன்ன மாதிரி பர்ஃபி, அத மாதிரி மாத்திக்கிறது. மாதுளை, கொய்யா, ஆரஞ்ச் எல்லாமே. ஒண்ணு சாப்பிடுவீங்களா? எத்தனை பழம் சாப்பிடுவீங்க? எதனா ஒரு கொஞ்சம் பழமா, ஒரு ஒரு ஃப்ரூட் எடுத்துப்பேன், ஒரு ஃப்ரூட் அப்படி நிறைய இருந்தா எல்லாருமே ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்போம். கொஞ்சம் எடுத்துப்பீங்க. பனானாவும் சாப்பிட்டீங்க? ஓகே. ஏன்னா வாழைப்பழம் கேக்குறவங்க இன்னுமே இருக்காங்க. வாழைப்பழம் நல்ல பழம். பனானா சாப்பிட்டா அது ஒரு ஃபில்லிங், இல்ல அது ஒரு ஃபில்லிங் அது நம்மளுக்கு. அதனால காலையில எழுந்த உடனே வார்ம் வாட்டர் குடிப்பீங்க, அதுக்கப்புறமா வாக்கிங் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா ஒரு ட்ரிங்க் குடிப்பீங்க இல்லையா? என்ன ட்ரிங்க் சொன்னீங்க? கிரீன் டீ இல்லனா ஜீரா வாட்டர். ஓகே, கிரீன் டீ இல்லனா ஜீரா வாட்டர். பிளாக் காஃபி. 9 மணிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட், பச்சை பயிறு தோசையோ, ராகி கஞ்சியோ, இல்ல மில்லட்ல பொங்கலோ, கம்பு தோசை ஏதாச்சும் ஒண்ணு. ஓகேங்களா? 11 மணிக்கு பழம், ஒரு கலவையா பழம் சாப்பிடுவாங்க எல்லாரும் சேர்ந்து கட் பண்ணி. பட்டர் மில்க் கம்பல்சரி, பட்டர் மில்க் மோர் குடிப்பீங்க. அதே மாதிரி சாப்பிட்டீங்க. அப்புறம் வீட்டுல அந்த ராக் சால்ட் அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஹிமாலயன் ராக் சால்ட், பிங்க் சால்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சால்ட் யூஸ் பண்ண அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நிறைய மாத்திக்கிட்டோம் நாங்களே. என்ன சாப்பிடுவீங்க லஞ்சுக்கு வந்து? அதான் இந்த கிச்சடி மாதிரி பண்ணுவாங்க அம்மா, மில்லட் ரைஸ்லயே அந்த ராகி கஞ்சி, அது மாதிரி. அப்படின்னா வரகு கிச்சடி பண்ணுவாங்க, வரகுலயே வந்து கஞ்சி மாதிரி கூட போடுவாங்க. அது மாதிரி, அந்த அது மாதிரி தக்காளி ஊறுகாய் அந்த மாதிரில தொட்டு சாப்பிடறதுக்காக வெஜ்ஜிஸ் நிறைய செய்வாங்க. காய்கறி எல்லாமே சாப்பிடுவோம் எங்க வீட்டுல, அது வந்து பிரச்சனை இல்லை, எல்லாமே நாங்க சாப்பிடுவோம்.
அதனால எல்லாமே செஞ்சு தருவாங்க எங்க அம்மா. நான் கேக்கிறேன் அவங்களே சாம்பிளுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், காய்கறி தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரி சாப்பிடுவீங்க, கூட்டா பொரியலா? கூட்டாவும் எடுத்துப்பேன், நிறையவே போட்டும் சாப்பிடுவேன், தனியா வச்சும் சாப்பிடுவேன். வாழைத்தண்ணு கூட்டு, சவுசோ கூட்டு, சொரக்காய் அத மாதிரி கூட்டு. அப்புறம் பொரியல் பாத்தீங்கன்னா கேரட் பீன்ஸ், அவரைக்காய் அத மாதிரி எல்லாமே. ஓகே ஓகே. நாட்டுக்காய் எடுத்துக்கறீங்க, தண்ணி காய் எல்லாமே. ஆமா. உருளைக்கிழங்கு சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்களா? ஒயிட் ரைஸ் சாப்பிடல. எப்பனா நம்ம சண்டேல நான்வெஜ் டைம்ல அப்ப எடுத்துப்பீங்க. ஓகே ஓகே சூப்பர். அப்புறம் எங்க வீட்டுல வெஜ் பிரியாணி செஞ்சா அது ஒரு நாளைக்கு. அப்புறம் அந்த வரகரிசிலயே பிஸ்மில்லா பத் பண்ணுவாங்க அம்மா. ஓ சூப்பர். ஓகே ஓகே. அத மாத்தி நெய் வரகுல மாத்தி பண்ணுவாங்க. அப்புறம் கொள்ளு தோசை, அப்புறம் அந்த ராகி அடை போடுவோம். அது மதியம் சாப்பிட்டுப்பீங்க? ஓகே. அது எது நான் எப்படி வேணா சாப்பிட்டுருவேன், எனக்கு காலையில மட்டும் இல்ல. எப்படி லஞ்ச் சாப்பிடுறீங்க? ஒரு 1 o'clock சாப்பிடுவீங்களா? 1:30 சாப்பிடுவேன், தண்ணி ஃபர்ஸ்ட் குடிச்சிடுவேன் ஒரு கிளாஸ், அதுக்கப்புறம் லஞ்ச் எடுத்துப்பேன். ஓகே. அதுக்கப்புறம் எப்ப சாப்பிடுவீங்க? கொஞ்ச நேரம் கழிச்சு. அப்புறம் ஒரு 4 அத மாதிரிதான் பட்டர் 2 o'clock பட்டர் மில்க் குடிப்பேன், ஒரு 2 glass குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது கூட வார்ம் வாட்டர்லதான் கலப்பேன். சரி சளி புடிச்சுக்குமோ சொல்லிட்டு வாட்டர் ஆற வச்சிட்டு எடுத்துக்கிட்டு அதனால ஆற வச்சுட்டு அந்த தண்ணியில மோர் கலந்து குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்ல டிப். ஓகே. நான் வந்து என்ன சொல்லணும்னா, இஞ்சி சீரகம் எல்லாம் தாளிச்சு போட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு இயற்கையா பசும்பால் வாங்கி மோர் போட்டு அந்த ஏடெல்லாம் எடுத்துட்டு அந்த கொழுப்புல எடுத்துட்டு நம்ம வீட்லயே மோர் எடுக்கிறதுனா மேல அப்படியே மிதக்கும் அது எப்படி எடுத்து அந்த ஏடெல்லாம் எடுத்துட்டு அதை மாதிரி பண்ணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் 1 hour கேப் அப்புறம் ஒரு 4:30 ஃப்ரூட்ஸ், பிளாக் காஃபி வேணும்னா குடிப்பேன், இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் ஃபில்லிங்கா அதுதான் விட்டுடுவேன். காலையும் மதியமும் நல்லா சாப்பிட்டுக்கிறீங்க, அதோட பினிஷ் பண்ணிடுறீங்க 5 மணியோட. ஏன்னா நீங்க சொல்லிருக்கீங்க ஒண்ணு வந்து ஃப்ரூட்ஸ் அத மாதிரி கஞ்சி அத மாதிரி கூட எடுத்துக்கலாம்னு சொல்லிருக்கீங்கல்ல, அதனால கொஞ்சம் 5 o'clock ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட ஆரம்பிச்சுட்டு 5 மணில இருந்து மறுநாள் வந்து மார்னிங் 9 o'clock வரைக்கும். சோ இந்த ஃபாஸ்டிங் டைம் இன்கிரீஸ் பண்ண உங்களுக்கு எஃபெக்ட் நல்லா கிடைச்சதா? நல்லா கிடைச்சது எனக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் உங்க வீடியோ பார்த்து என்னென்ன சாப்பிடணுமே தெரிஞ்சது, அதுக்கு மீன் எனக்கு தெரியல, எனக்கு வெறும் ஒரு 2 kilo தான் குறைஞ்சது ஒரு 2 மாசத்துலயே பாத்துக்கோங்க. அப்புறம் எனக்கு அது என்னவோ தெரியல, நான் உங்க வீடியோ பார்த்த அப்புறம் தான் சொன்னீங்க ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணும், ஒயிட் ரைஸ் அந்த மைதா அதாவது ஒயிட் ப்ராடக்ட் ஃபுல்லாவே அவாய்ட் பண்ணணும்னு சொல்றது. ஓகே. அதனால நீங்க சொன்னதால அது எல்லாமே காஃபி குடிக்கிறதே விட்டுட்டேன் நான் சுத்தமா. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அது மட்டும் அது சுத்தமா இப்பதான் நடிச்சுக்கிற போட்டு அது காஃபி குடிக்கிறது. பிளாக் காஃபியா மாத்திருக்கீங்க. ஆக்சுவலா பிளாக் காஃபி வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லதுதான், அது வந்து ஒரு மெட்டபாலிசம் பூஸ்டர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி குடிக்கலாம். ஆமா பார்த்தேன் அதுதான். அதுக்கப்புறம் கிரீன் டீ குடிப்பேன், அந்த இலையில டிப் பண்றது இல்ல, இலையில கொதிக்க வச்சு அதுல லைட்டா நாட்டுச்சக்கரை போட்டு ஃபில்டர் பண்ணி அது குடிக்க ஆரம்பிச்சேன்.
ஒரு மாசத்துக்கு ஒரு 4 கிலோ அப்படி குறைஞ்சிட்டே வந்துதா? 4 கிலோ அது வந்து நடுவுல வந்து ஒரு கிலோ 2 கிலோ 3 கிலோ வந்து நம்ம சொல்ல முடியாது. சில சமயம் என்ன ஆயிடுது, நடுவுல சனிக்கிழமை எடுத்து அவருக்கு அனுப்பிடணும், மார்னிங் வாக்கிங் போயிட்டு வந்து நான் அவருக்கு அனுப்பினோம். எனக்கு என்ன குறைக்க வைக்கிறதுக்கே வெயிட் மிஷின் வாங்கி கொடுத்தாரு அவரு. எல்லா சனிக்கிழமையும் உங்களுக்கு வெயிட் குறைஞ்சிருக்குமா, இல்ல வெயிட் குறையாத சனிக்கிழமையும் இருக்கா? இருக்கு, மேபி கொஞ்சம் ஒவ்வொரு சமயம் இருக்கும், ஒவ்வொரு சமயம் குறைய குறைஞ்சிருக்கும். ஓகே, அப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல, நம்ம இவ்வளவு பண்ணமே ஒண்ணுமே குறையலையே அந்த மாதிரி இருக்கு இருக்கும். ஆமா, அந்த மாதிரி டைம்க்கு என்ன டிப்ஸ் கொடுக்குறீங்க மக்களுக்கு, அதுக்காக தான் கேக்குறேன். ஏன்னா இந்த இது வந்து ஒரு லாங் ஜர்னி, நீங்க இருந்தது 1 இயர்ன்றது, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பாத்திருப்பீங்க, அதனால கேக்குறேன். நிறைய என்ன சொல்றது மீன்ஸ், ஆனா நீங்க கவலைப்படக்கூடாது, கண்டிப்பா குறையும்னு நினைக்கணும், இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் அதிகமா, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ்னா எக்ஸசைஸும் பண்ணுவேன், ஸ்கிப்பிங் பண்ணுவேன், வாக்கிங் ஸ்கிப்பிங் வாக்கிங் நான் 300 மேல பண்ணுவேன், மார்னிங் ஈவினிங் 250 to 300. ஆமா, எக்ஸசைஸ் கம்பல்சரியா. என்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணிருக்கீங்க? பெல்லிக்கு, அத கை ஆர்ம்க்கு, ஹோல் பாடிக்கும் வொர்க் அவுட் பண்ணுவேன். ஓகே ஓகே. ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் இதுவாயிச்சு. ஓகே ஓகே ஓகே. சோ வாக்கிங் பண்ணிருக்கீங்க, எக்ஸசைஸ் பண்ணிருக்கீங்க, ஸ்கிப்பிங் பண்ணிருக்கீங்க, கூட வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் முக்கியமா, அதாவது காலையில 9 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சு சாயந்தரம் 5 மணியோட நிறுத்திருக்கீங்க. ஆமா, அது 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 வந்து உங்களுக்கு செம்ம எஃபெக்டா இருந்திருக்கு. 2 வேளை சாலிட் ஃபுட்டு, 1 வேளை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அழகா குறைச்சிட்டு வந்திருக்கீங்க. 1 இயர் ஆயிருக்கு 30 kgs, ஆனா பெரிய விஷயம் தாங்க 30 kgs குறைஞ்சது. ஆமா, சூப்பர் சூப்பர். சோ இதுக்கு வந்து நீங்க என்ன மாத்திரை, எந்த ரீப்ளேஸ்மென்ட் ஷேக் எல்லாம் சொல்றீங்க? சூப்பர், நான் போட்டோவா எடுத்து அனுப்புங்க, நான் காமிக்கிறேன் எல்லாருக்கும். சோ நான் என்ன கேட்க வரேன்னா, இப்ப இந்த ஜர்னில வந்து மாத்திரை சாப்பிடுறது, பெல்ட் கட்டுறது, அப்புறமா புரோட்டீன் ஷேக் குடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? எதுவுமே பண்ணல. என்னையும் இங்க கேட்டாங்க, உனக்கு சுகரா இல்ல டேப்லெட் எடுத்துக்கிட்டியா, அதை மாதிரிலாம் கேட்டாங்க. நீங்க சொன்னீங்க, என் மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்க ஒரு வீடியோ போட்டீங்க, அப்ப நீங்களும் வந்து எனக்கு பூஸ்ட் பண்ணீங்க. எல்லாரும் இப்படி கேக்குறாங்க, நீங்க எதுவுமே அதை கண்டுக்காதீங்க, இந்த கார்ட வாங்கி இந்த கார்ட்ல போட்டுக்குங்க அப்படின்னு. வெயிட் ஏறினாலும் இந்த ஊர் பேசுவோம், வெயிட் குறைச்சாலும் இந்த ஊர். அது அது உண்மைதான். என்ன சொன்னாங்க, நீ நல்லாவே இல்ல அப்பதான் அழகா இருந்த, இப்ப சுத்தமா நல்லாவே இல்ல, பின்னாடி வேற மாதிரி பேசிருப்பாங்க, எவ்வளவு குண்டா இருக்கு. அது உண்மைதான் மீறி அப்படின்னு இருப்பாங்க. இப்ப நல்லாவே இல்லையே பேச்சு. ஆமா, இதே மாதிரி போயிடுச்சு. எல்லாம் சுகரா மாத்திரை, என்ன மாத்திரை சாப்பிட்ட, மாத்திரை சாப்பிட்டு குறைச்சியா? நான் உண்மையா சொல்றேன், இயற்கையாவே குறைச்சேன் நானே. இதை நம்பி நீங்க உங்களோட வீடியோஸ் இவங்க நீலா சிஸ்டர் வீடியோஸ் பார்த்தே குறைச்சதுதான். இது எதுவுமே நான் எடுத்துக்கவே இல்லை, இது முழுக்க முழுக்க உண்மை. வெரி குட் வெரி குட். இது வந்து நிறைய பேருக்கு தெரியணும், நம்ம 90 kgs இருக்கோம் அப்படின்னு. முக்கியமா இந்த கிராஷ் டயட் சொல்றாங்க, அது சில டயட் எல்லாம் சொல்றாங்க, அத மாதிரிலாம் எதுவுமே இல்ல. நார்மல் ஃபுட்டு நம்ம கம்மி பண்ணி ஃப்ரைட் ஐட்டம்ஸ், மில்க் ஐட்டம்ஸ் எல்லாம் இல்லாம இருந்தாலே நம்ம லைஃப் ஸ்டைல மாத்தி ஹெல்த்தியாவே வாழலாம். நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுக்கலாம், முக்கியமா நம்ம யாரும் ஒன்னும் சொல்ல முடியாது, எங்க வேணா போலாம் எங்க வேணா வரலாம், கிண்டல் கேலி எதுவுமே கிடையாது. அதாவது 90 kgs இருக்கவங்க எல்லாம் வந்து வாழ தகுதி இல்லைன்னு கிடையாது, அப்பயும் நம்மளுக்கு நல்ல லைஃப் இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்ம குறைக்கிறது வந்து ஹெல்த்துக்காக மட்டுமே தான், ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெஸ் போடுறது, பார்க்க அழகா இருக்கிறது, இதெல்லாமே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் ஃபீச்சர்ஸ். பட் மெயின் வந்து உங்க ஹெல்த். இப்ப ஹெல்த் எப்படி உங்களுக்கு நல்லா இருக்கா? இப்ப 93 kgs இருந்ததுக்கு இப்பக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்ப எனக்கு ரொம்ப இன்னும் ஆக்டிவா தான் இருக்க மாதிரி இருந்தது. அப்ப என்னவோ கொஞ்சம் கஷ்டமா நடக்க முடியாம, இப்ப வாக்கிங் போவே எங்க வேணா ரொம்ப லாங்கா நடக்க ட்ரை பண்றேன். அப்பெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கறனால கொஞ்சம் அந்த மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும், வெயிட் அதிகமா இருக்கும்ல, வெயிட் அதிகமா இருக்கு. இப்ப நம்ம வாக்கிங் 1.5 hours போறேன் நான் மார்னிங்கு, அதனால எனக்கு இப்ப பழகிருச்சு வாக்கிங் போறதுனால, நல்லா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு, நம்மளுக்கு பாடி ஃப்ரீயா இருக்கு, இன்னும் நல்லா ஆக்டிவா இருக்கு, நிறைய விஷயம் செய்ய முடியும் இன்னுமே. ஆமா, அது உண்மை.
Very good. Super. பெட்டரா ஃபீல் பண்றேன். வெரி குட். நீங்களே உங்களை ஒரு புதுசா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. கரெக்டா? ஆமா கரெக்ட். அதுக்கு முன்னாடி நான் செல்ஃபி மட்டும் தான் எடுப்பேன். இப்ப ஃபுல் சைஸ் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. வெரி குட். அதாவது ஒரு காலேஜ் போற பொண்ணுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இருக்கா அவளும் அப்படிதான். அதாவது ஃபேஸ் வரைக்கும் தான் போட்டோ எடுத்து ப்ரொஃபைல் பிக்சராவே வைப்பான். அந்த ஃபுல் சைஸ் எடுக்கவே பயமா இருக்கும். எங்க அண்ணனும் கிண்டல் பண்ணுவாங்க, நீ இதை வச்சு ஒரு ஏமாத்துறியா கேப்பாங்க. இப்ப தைரியமா ஃபுல் சைஸ் போட்டோ எடுத்து போறீங்க. சொன்னாங்க எதெல்லாம் சாப்பிட கூடாது, முக்கியமா ஒயிட் கலர்ல இருக்கிற ரைஸ், ஒயிட் ரைஸ், அதாவது ஒயிட் ரைஸ் சாப்பிடாம அதுக்குள்ள மில்லட் ரைஸ் சாப்பிடணும். நான் ரைஸே சாப்பிட கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், அதுக்கு மேல மாத்திக்கோங்க. அப்புறம் ஒயிட் சுகரு, மைதா, பால், அப்புறம் வேற என்ன ஸ்நாக்ஸ், ஆயிலி ஐட்டம்ஸ் இதெல்லாம் நீங்க சாப்பிடாம இருந்திருக்கீங்க. ஓகே வெரி குட். சீட் மீலும் இருந்திருக்கா நடுவுல? அதான் சண்டேஸ்ல நான்வெஜ் இருக்கு. நல்லா, அது ஒரு லிமிட் தான், ஒரு போர்ஷனா கவர் பண்ணிப்பேன். ஆமா, ரொம்ப அதிகமா சாப்பிட்டாலும் நம்மளுக்கு ஒரு மனசு உறுத்துதா, ஐயோ அதிகமா சாப்பிட்டோமே வெயிட் ஏறிடுமோ அப்படின்னு இருக்கும், ஃபீல் ஆகும். அதனால மார்னிங் அதுக்கு நான் ஆல்டர் பண்ணிப்பேன். இப்ப இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோம்னா மறுநாள் வந்து கஞ்சி, அத மாதிரி ரெண்டு வேலையும் கஞ்சி குடிக்கிற மாதிரி. வெரி குட். ஓகேம்மா, சூப்பர். இன்னைக்கு நம்ம வந்து பூர்ணிமாவோட ஸ்டோரி கேட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் மோட்டிவேட்டிங்கா இருந்திருக்கும். அதனாலதான் இன்னைக்கு கூப்பிட்டு அவங்களை நான் பேச வச்சிருக்கேன். சோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல நிறைய டயட்ஸ் இருக்கு, ஆரோக்கியமா சாப்பிட்டு எடை குறைக்கலாம். அதுதான் அவங்க சொல்ல வருது, அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். பூர்ணிமா.